பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட இந்த அருமையான வேத பகுதியில் 10வது வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. யாருக்கு இந்த வார்த்தை? சங்கீதம் 31 வாசிக்கிற வேளையிலே 23வது வசனத்தில், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் என்ன செய்யுங்கள்? அன்பு கூறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்கிறார், நீங்கள் கர்த்தரில் அன்பு கூறுவது உண்மையானால் நீங்கள் தீமையை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். இப்போ அன்பு கூறுதல் என்பது என்ன? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லி வார்த்தையினாலே சொல்வது அல்ல அன்பு கூறுவது. அன்பு கூறுவது என்பது கிரியையிலே காணப்பட வேண்டும். வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. 1 யோவான் 5:3 வாசிக்கும் போது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நாம் அன்பு கூறுவது என்பது தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வது. நாம் வசனத்திலே வாசிப்போமானால் தெளிவாய் அதை புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 22:37 வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ அன்பு கூறுவதிலே ஒரு காரியம் உண்டு, எல்லாவற்றையும் முழுமையாய் காணப்பட வேண்டும். முழுவதும் அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவதுதான் அன்பு கூறுவது. அப்போ முழு பலத்தோடு அன்பு கூறாவிட்டால் அவன் கர்த்தரிடத்தில் அன்பு உள்ளவன் அல்லவே அல்ல. இயேசுவிடத்தில் ஒரு மாலிபன் வந்தான். அவன் நியாயப்பிரமாண நியாய சாஸ்திரி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வந்து அவன் முழங்காற்படியிட்டு இயேசுவை பார்த்து கேட்டான், நல்ல போதுகிறேன், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு சொன்னார், கற்பனைகளை என்ன செய்? கை கொள். நான் என் சிறு பிராயம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். ஆனால் இயேசு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து சொன்னார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்குண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரர் கொடுத்து பின்பு என்னை என்ன செய்? பின்பற்றி வா. அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடினாலும், ஐஸ்வர்யத்தின் மேல் தன் நம்பிக்கை வைத்திருந்தபடினாலும் அவன் அதை கேட்டபோது துக்கத்தோடு திரும்பி போய்விட்டான். இந்த காரியம் என்ன? அவன் முழுமையாய் கர்த்தரை நேசிப்பது இல்லை. அவனுடைய ஆசை அல்லது இச்சை எல்லாம் பணத்தின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே காணப்பட்டது. அதனால் முழு மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதவனாய் அவன் திரும்பி போகிறவனாய் காணப்பட்டான். அவனை குறித்து தான் இயேசு சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லி சொன்னார். அப்படியானால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனாலே நமக்கு கிடைக்கிற காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 8:1 வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். நம்முடைய பக்தியை விருத்தியாக்குவது எது என்று சொன்னால் தேவனிடத்திலே அன்பு கூறுவது. நாம் எவ்வளவாய் அவரை அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவாய் அவர் மேல் நமக்கு என்ன வருகிறது? பக்தி வருகிறதாய் காணப்படுகிறது. ஒரு மனுஷரை குறித்து நாம் அறியும் போது அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர், அவர் எவ்வளவு மேன்மையுள்ள ஐஸ்வர்யவான் என்று அவருடைய பின்பலத்தை குறித்து அறியும் போது
அந்த மனுஷரை குறித்து நமக்கு ஒரு மதிப்பு நம்முடைய இருதயத்தில் தானாய் தோன்றி விடுகிறது. அதே போலத்தான் கிறிஸ்துவை நாம் நேசிக்க நேசிக்க, அவரிடத்தில் அன்பு கூற அன்பு கூறத்தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாய பவுலுடையர் அதைத்தான் சொன்னார், உம்மை அறிந்து கொள்ள வல்லவர்களாய். அப்ப தேவனை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோமோ அவ்வளவாய்த்தான் நாம் என்ன செய்ய முடியும், அன்பு கூற முடியும். அப்ப அன்பு கூறுகிற மனுஷன் என்ன செய்வான், தீமையை வெறுத்து விடுகிறவனாய் காணப்படுவான். அப்ப தீமையை வெறுக்கிறவன் தான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தீமையை வெறுப்பதினாலே கிடைப்பது என்ன? நீதிமொழிகள் 8:13 நான் வாசிக்கும் போது கர்த்தர் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப தீமையை வெறுத்தால்தான் நம்மிடத்துல கர்த்தருக்குரிய பயம் வருகிறது. தேவ பயம் எல்லாருக்குள்ள தேவை. இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை குறித்த பயமற்றவர்களாய் மனுஷர் ஜீவிக்கிறார். தெய்வ பயம் இல்லை. அருமையான கர்த்தர் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த பட்டணத்தில் தெய்வ பயம் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவ பயம் இல்லாவிட்டால் மனுஷர் துணிகரமாய் பாவசிய ஓடுகளாய் காணப்படுவார். ஆகையால் நம்மிடத்தில் இந்த காலை ஒளியிலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம், கர்த்தரை நேசிப்பது அல்லது அன்பு கூறுவது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதுனாலே நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:47 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஏனென்றால் இவள் மிகவும் என்ன செய்தாலே, அன்பு கூர்ந்தாள். அப்ப கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால் பாவ மன்னிப்பு கிடைக்கும். முதலாவது காரியம், எந்த மனுஷன் கர்த்தரை நேசிக்கிறானோ அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வான். ரெண்டாவது காரியம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20:6 வாசிப்போம். யாத்திராகம் 20:6, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, ரெண்டாவது காரியம் இரக்கம் கிடைக்கிறது. கர்த்தருடைய கண்களிலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அல்லது இரக்கம் கிடைத்தது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நமக்கும் இரக்கம் உண்டு. மூன்றாவது காரியம் வசனம் சொல்கிறது, யாக்கோபின் நிருபம் 2:5 வாசிப்போம். யாக்கோபு 2:5, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்த மணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்ப கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு கிடைப்பது என்ன, தேவ ராஜ்யம் பரலோகம் அவர்களுக்கு கிடைக்கும். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிப்போமானால் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:6 வாசிப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். 3 பரலோக ராஜ்யம் அவருடையது. அப்போ கர்த்தருடைய ராஜ்யம் யாருக்குரியது என்று சொன்னால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யார் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பரலோகம், அதுவும் கடைசி வரைக்கும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆகையால் தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு முதலாவது பாவ மன்னிப்பையும், 2 இரக்கத்தையும், 3 பரலோக ராஜ்யத்தையும் கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையால் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால்
நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய தேவனாய் கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவோமானால் இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இவைகளை கை கொள்வோமானால், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோமானால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Thank you.